Hi students, this is Alex here. In this video, we will study extraction of crude metal. In this case, we have two processes. First, the conversion of ores into oxides. So, the ores are the oxides. That is the reduction of metal oxides. So, in the metal oxides reduce the metal extract. So, this is the two major processes. Again, this first process, conversion of ores into oxides. This is the process. One is roasting. This is calcination. This is the reduction of metal oxides. What is the process? Smelting. Reduction by carbon. அடுத்தது reduction by hydrogen. அடுத்தது reduction by metal. அடுத்தது auto reduction. இப்போ இந்த ஒவ்வொரு process பத்தியும் நம்ம detail பார்க்கலாம். இதுல first part இந்த roasting பத்தி படிக்கலாம். இந்த processல என்ன பண்ணுவோம் அப்படின்னா sulfide ores வந்து நம்ம oxides ஆ மாத்துவோம். எப்படி மாத்துவோம் அப்படினா excess oxygenல heat பண்ணுவோம். பட் அந்த heat வந்து அந்த மெட்டலோட melting point விட கம்மியா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி heat பண்ணும்போது இந்த reactions எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா நாம இப்போ sulfide ore of lead எடுத்துக்கலாம் PbS. இது heat பண்ணும் போது oxygen ஓட react ஆகுது. அப்ப நமக்கு PbO plus SO2 கிடைக்கும். sulfur dioxide gas liberate ஆகும். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு upward arrow mark போடணும். இது heating அப்படின்றத represent பண்றதுக்காக இது மாதிரி ஒரு symbol யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணனும். இந்த இடத்துல O2 இருக்கு. இந்த இடத்துல 3 oxygen இருக்கு. So the 3 அப்படின்றனால நம்ம இந்த பக்கம் வந்து 3 போட்டோம்னா இங்க டோட்டலா இப்ப 6 ஆக்ஸிஜன் ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி நமக்கு 2 வந்துருச்சு. So the பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படினா இது 4 அப்புறம் இங்க ஒரு 2 போட்டோம்னா 6 ஆயிடுச்சு. இப்போ PbM 2 இருக்கு SO 2 இருக்கு. அதனால இந்த இடத்துல ஒரு 2 போட்டோம்னா ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி சல்ஃபைட் ஓர் ஆஃப் ஜிங்க் ZnS இத நம்ம ஆக்ஸிஜனோட ஹீட் பண்றோம். சோ அதுக்காக இந்த சிம்பல் போடுவோம். சோ இது என்ன ஆகும்னா ZnO plus SO2 ஃபார்ம் ஆகும். அகைன் இந்த பேலன்ஸ் பண்ணனும். சோ இங்க பாத்தீங்கன்னா 3 ஆக்ஸிஜன் இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல 3 போட்டா 6 ஆயிடும். சோ இங்க ஒரு 2 போட்டா இங்க 4, இங்க ஒரு 2 போட்டா 6 ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ ஜிங்க் அண்ட் சல்ஃபர் ரெண்டுமே 2 இருக்கறனால இங்க ஒரு 2 போட்டுருவோம். இதே மாதிரி sulfide ore of copper Cu2S இது ஆக்ஸிஜனோட ஹீட் பண்ணும்போது நமக்கு Cu2O plus SO2 கிடைக்கும். அகைன் இதுல பாத்தீங்கன்னா இங்க 3 ஆக்ஸிஜன் இருக்கு. சோ நம்ம இங்க 3 போட்டா 6 ஆயிடும். சோ இது ஒரு 2 அண்ட் இங்க ஒரு 2. சோ டோட்டலா ஆக்ஸிஜன் வந்து ரெண்டு சைடு பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்க சல்ஃபர் ரெண்டு இருக்கு. அதுக்காக இங்க ஒரு 2 போடணும். இப்ப காப்பர் வந்து இங்க 4. சோ இங்க 4 எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரோஸ்டிங் processல நமக்கு ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அது எப்படி ரிமூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா வாலடைல் ஆக்சைட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப வாலடைலா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஆவியாகி வெளியே போயிடும். சோ இந்த வேளை இந்த இம்பியூரிட்டிஸும் வந்து ரோஸ்டிங் processல ரிமூவ் ஆகுது. இப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு. இது வந்து வாலடைல் ஆக்சைடு. அதனால இது மாதிரி ஒரு அப்போட ஆரோ மார்க் போட்டுருவோம். இந்த பேலன்ஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 போட்டால் இது 6 ஆகிடும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ண இங்கே 2 போடணும். ஆர்சனிக் 4 ஆயிடுச்சு. சோ இங்க நம்ம 4 போடணும்.
அதே மாதிரி சல்ஃபர் இங்கே நம்ம வந்து S8 அப்படின்னு எடுப்போம். ஸோ S8 அப்படின்றது வந்து ஒரு சாலிட் எல்லோ கலர் சல்ஃபர். இங்கே வந்து இது இம்ப்யூரிட்டிஸ், இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வரும். ஸோ இது வாலட்டைல் ஆக்சைடு, அதனால் லிபரேட் ஆகும். ஸோ நம்ம அப்போட ஆரோ மார்க் போடணும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல S8 இருக்குது, அதனால் இந்த இடத்துல 8 போடணும். இந்த ஆக்சிஜன் வந்து 16 ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல 8 போட்டால் தான் டோட்டலாக ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகும். அடுத்தது பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் வந்து நம்ம P4 அப்படின்னு எடுப்போம். ஸோ P4 ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது P4O10. இது வந்து ஒரு வாலட்டைல் ஆக்சைடு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜன் வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே 10 இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 5 அப்படின்னு போட்டோம்னா டோட்டலாக ஆக்சிஜன் 10 ஆகிடும், பாஸ்பரஸ் 4. இது ரெண்டு சைடும் ஆல்ரெடி பேலன்ஸாக தான் இருக்கு.